சாய்ராம் சாய் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, ஏன் எப்பொழுதும் உன்னையே நீ தேவையில்லாமல் வருத்திக் கொள்கின்றாய்? நீ உன்னுடைய வாழ்க்கை எனும் கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை அப்பா நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறும். உனது எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகின்றது. எல்லாமே தவறாகத்தான் நடக்கின்றது. நான் நினைப்பது ஒன்று, நடப்பதோ மற்றொன்று என்று நினைத்து வருத்தம் கொள்ளாதே. அப்பா நான் இருக்கின்றேன். நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாத. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் முன் நீ வளர்ச்சியடைந்து உன்னுடைய வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகள் அல்ல, உன்னை சுற்றி இருக்கும் சொந்த உறவுகளால் மட்டுமே நீ இவ்வளவு பிரச்சனையை உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்றாய். நீ அனைவரிடத்திலும் நம்பிக்கையாக இருக்கின்றாய். ஆனால் அவர்களோ உன்னிடம் காரியம் ஆகும் வரைதான் பழகுகிறார்கள். காரியம் முடிந்த பின்பு அவர்கள் வேலையை அவர்கள் பார்க்க தொடங்குகிறார்கள். நீதான் அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், அவர்கள் என்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று புலம்பி தவிக்கின்றாய். தங்கமே, கோபம் அதற்காக வேண்டாம். உனக்காக அனைத்தையும் நான் ஏற்பேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. உன்னிடம் இருந்து உனக்கு தேவையில்லாத உறவுகளை மட்டுமே நான் விலக்கி வைக்கப் போகின்றேன். உன்னுடைய மனம் அப்பொழுதுதான் தெளிவாகும். இழந்ததை அனைத்துமே நீ மீண்டு பெறத்தான் போகின்றாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன். உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது. உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். அதனால் எதற்காகவும் பயப்படாதே. என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ, அன்று முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்துதான் வருகின்றேன். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்துகின்றாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் உனக்கு தெரியுமா? உன்னுடைய தரத்துக்கு வர முடியாத பொழுது, உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத பொழுது, உன்னை துன்புறுத்தி அது முடியாத பொழுதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை பார்க்கத்தான் போகின்றாய். அதனால் இவர்களை நினைத்து எல்லாம் நீ மனம் வருந்தாதே. நீ மகிழ்ச்சியாக வாழப்போவதை அவர்களும் பார்க்கத்தான் போகிறார்கள். முதுகில் குத்துபவர்களை கண்டு நீ வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே. பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை, ஒரே முகம்தான். அந்த முகத்தை தான் உன் அப்பா நான் உன்னிடம் பார்க்கின்றேன். உனது நேர்மை உன்னை நிச்சயம் வழிநடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கும். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நிச்சயம் நான் ஆசீர்வதிப்பேன். வாழ்க்கையில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு. ஓம் சாய்ராம்.